ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 ஷூட்டிங் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ செகண்ட் செட் ஆஃப் ஷெடியூல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் வந்து மகாபலிபுரத்தில் உள்ள காலேஜில், ஏவிஐடி காலேஜில் நடந்துகிட்ருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை கிட்டையும் தளபதியோட சீன்ஸும் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கு என்னென்னா, ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி 69 ஷூட்டிங்காக இப்போ திருப்பூரில் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னாலே தளபதியோட படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா படத்துலையும் வந்து சம்பவம் பண்ணுற மாதிரி ஃபைட்ஸ் தான் வந்து தளபதி வந்து அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பார். ஸோ ஹச் வினோத் சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எடுத்திருப்பாரா அப்படிங்கிறது கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா கதையோட ஒன்றி தான் போகும், யதார்த்தமான ஒரு சீனை வந்து எடுத்துகிட்ருப்பாரு. அதுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தான் வந்துருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. அவர் எடுத்தப்படுத்த முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையிலேருந்து துணிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையோட ஒன்றி தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. துணிவும் வலிமையிலையும் வந்து கொஞ்சம் வந்து ஃபைட் சீக்வன்சஸ் வந்து காட்டியிருப்பாரு. தீரன் கூட போலீஸ்காரங்க வந்து எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க வந்து எப்படி ரியலாக பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படிங்கிறத தான் வந்து அழகாக காமிச்சிருப்பாரு. ஸோ ஃபைட்டுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பார் அப்படிங்கிறது யோசிக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இப்போ வந்து ஃபைட் ஷூட்டிங் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்சஸ் வந்து பயங்கரமாக வந்து வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா அனலரசு சார் வந்து வந்து கோரியோகிராஃப் பண்ணுறாரு ஃபைட்டுக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஃபைட் சீக்வன்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பண்ண படங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தளபதியும் கேட்கவே வேண்டாம், ஃபைட் சீக்வன்சஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவரோட படத்தில் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா போக்கிரி, ஜில்லா, சர்க்கார், இது மூணுமே வந்து வேறு லெவலில் ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கும். கத்தி, மெர்சல், தெரி இப்படிலாம் நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபைட் சீக்வன்சஸ் நிறைஞ்ச படமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் சீன்ஸை வந்து வச்சு அது கதையோட ஒன்றி வர மாதிரி இருந்ததுன்னா வேறு லெவலில் வேறு லெவலில் தெரிக்குங்கிறது தெரியும். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் வர சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் தான் தளபதி பண்ணார் அப்படின்னா பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மியூசிக் வந்து அனிருத் கேட்கவே வேணாம், வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார். லியோலையும் தளபதியோட ஃபைட் சீன் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸில் வர சீன் வந்து வேறு லெவலில் இருக்கும், அதுக்கு மியூசிக் வந்து அனிருத் பின்னிருப்பார். ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு நாலு படங்களில் இந்த ஃபைட் சீன்ஸ் வந்து வந்துருச்சு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கேட்கவே வேணா சம்பவம் தான், முழுக்க முழுக்க தியேட்டர் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம்மும் வந்து ஃபைட்டும் சரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா தெரிக்க விடலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட தளபதி ஷூட்டிங் வந்து பயங்கரமாக வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் ஷூட்டிங்கும் வந்து அந்தந்த இடத்துல நடந்துகிட்ருக்காங்க. ஸோ போர் திருப்போரூர்லேயும் வந்து நடந்துகிட்ருக்கு, மகாபலிபுரத்துலேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.